வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களே. எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு பொருள் உங்ககிட்ட கடிதம் தான் இருக்கும். இந்த வாரம் வந்து பூஜை ரூமில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள், ரொம்ப முக்கியமான பொருள், கட்டாயம் ஒவ்வொருவோட பூஜை ரூம்லேயும் இந்த பொருள் இருந்தால் ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்கும். இதில் அற்புதங்கள் நிறைந்திருக்குது. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது. என் பார்வையில் இந்த பொருள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் விளக்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குது, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட பார்வை இருக்குது, அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். ஓகே, அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமதேனு. பார்த்துருப்பீங்க நம்புகிறேன், இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் காமதேனு. காமதேனோட தரிசனம் பண்ணிட்டீங்களா? ரைட். எப்போவுமே காமதேனு உங்கள் வீட்டில் இருந்தால் எப்போவுமே அமுத சுரக்கும் அப்படின்னு பேர். காமதேனை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், கண்டிப்பாக கண்ணுக்குட்டியோடு தான் இருக்கும். மேக்சிமம் அந்த காம்பு பக்கத்தில் இருக்கிறத படி பார்த்துக்கிறது நல்லது. அது எடுக்கும்போது இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்குன்னா ஒன்றும் கவலை வேணாம், ஒரு மஞ்சள் வச்சு விட்ருங்க காம்புக்கிட்ட. இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த காம்பதேனு வந்து கண்டிப்பாக காம்பு பக்கத்தில் தான் இருக்கும். என்ன ரீசனுக்காக இந்த விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்களா, அதாவது காமதேனு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுரக்கிற தன்மை உடையது. இந்த இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பண வரவுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும், லக்ஷ்மியோட கடாசம் கிடைக்கும், கடவுளோட அருள் நிறைந்த ஒரு விஷயம்தான் காமதேனு. அப்போ இந்த காமதேனமும் கண்ணுக்குட்டியும் ரொம்ப சிறப்பு. அதுவும் அந்த காம்பு பக்கத்தில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சுரப்பி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் நார்மலாகவே ஒரு வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்ணு மாடு பசு மாடுகள் இருந்தால் கண்ணுக்குட்டி போய் நின்னாவே பால் சுரந்துடும், அந்த பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் கண்ணுக்குட்டி கிட்ட இருந்தாவே. அதுவும் அந்த காம்பை கண்ணுக்குட்டி மோதுனாவே அடுத்த செகண்ட் பால் சுரந்துடும், அதுக்கப்புறம் தான் நம்ம பாலே பசுமாட்டிருந்து எடுக்க முடியும். அதே போல் இந்த காமதேனு உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் இருக்கணுங்கிறது சத்தியமான உண்மை. நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் என்னப்பா வியாபாரியாக மாறிட்டேன்னு கூட நினைக்கலாம், இது வியாபாரத்துக்கான ஒரு விஷயமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு எதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொல்லக்கூடியது என்னோடய கடமை. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சரி காமதேனும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இது இருந்தால் நல்லது அப்படின்னு தெரியும், இது இருந்தால் எப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது இங்கே விநாயகர் வருவார். இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருப்பாங்க, லக்ஷ்மி மறைந்து இருப்பாங்க, விநாயகருக்கு பின்னாடி இருக்கிறது லக்ஷ்மி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இங்கே ஒரு குங்குமம் விநாயகருக்கு, லக்ஷ்மிக்கு, இங்கே நாலு காம்புக்கும் குங்குமம், கண்ணுக்குட்டிக்கு ஒரு குங்குமம், இதை வச்சுருங்க. டெய்லியும் ஒரு மலர்கள் இவங்களுக்கு படைங்க, டெய்லியும் நைவேத்தியம் படைங்க இவங்களுக்கு. இதை செஞ்சீங்களாவே அற்புதங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். பண வரவுங்கிறது தடையில்லாத பண உறவுகளுக்கு நடக்கும். இது உங்ககிட்ட இருந்தாவே பண வரவுக்கு தடையே வராது. காமதேனு யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் பண உறவுக்கு பிரச்சனை இருக்காது. இது உங்கள் கடையில் வைக்கலாம், இவங்களை உங்கள் வீட்டில் வைக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் பூஜை ரூமில் காமதேனு வேணும், மறந்துடாதீங்க. காமதேனு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே கண்ணுக்குட்டி, இங்கே காம்பு, காம்பும் கண்ணுக்குட்டி பக்கத்தில் தான் இருக்கும். முடிஞ்சளவு உங்ககிட்ட காட்டுறேன், பக்கத்தில் இருக்கும், ஒரு சில இடத்துல தூரமாக கூட இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். நானே இதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி செலக்ட் பண்ணி வாங்கினேன். ஒரு நாலு கடை ஏறிட்டு கடைசியாக தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கிடைச்சிது, கிட்ட கிடைச்சிது. நீங்கள் இப்போ கிறிஸ்டல்லாம் பார்த்தீங்களா, பால் குடிக்கிற மாதிரியே இருக்கும், கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி கூட இருக்கும். அதெல்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப அற்புதங்கள். சரி சார் நான் வாங்கிட்டேன், எங்கள் வீட்டில் கிட்ட கொஞ்சம் தூரமாக இருக்குது, ஐயோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அவங்களும் சுரக்க தான் செய்யும். கண்ணுக்குட்டி கிட்ட வந்தாவே பால் ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும், இதுதான் நியதி. கிட்ட இருந்தால் ரொம்ப நல்லது, இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். இல்லை தூரமாக இருக்குதுன்னு ஒரு கவலை வேணாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, காம்பு கிட்ட வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மஞ்சள் வச்சு விட்ருங்க. காம்பும் கண்ணுக்குட்டி வாயும் மோதிரா மாதிரி ஒரு சின்ன மஞ்சள் அங்கே வச்சு விட்ருங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருங்க, பிரச்சனை சால்வ், பயப்படவே தேவையில்லை, சரிங்களா? எப்போவுமே ஒவ்வொரு இல்லத்துலேயும் காமதேனும் கட்டாயம் இருக்கணுங்க. ஏன்னா கடவுளோட சுரூபம் காமதேனும், அத்தனை தேவதைகளும் முக்கோடி தேவர்களும் காமதேனு உள்ள தான் இருக்காங்க. நீங்கள் காமதேனும் அற்புதங்கள் நிறைந்த ஒரு கடவுள், இவங்க கட்டாயம் பூஜை ரூமில் இருக்கணும். ஒவ்வொரு இல்லத்துலேயும் பூஜை ரூம்லேயும் காமதேனு இருக்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களும் தெரியாது. நீங்கள் ஏன்னா நான் பிராமண சகோதரர்கள் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட இல்லத்தில் கட்டாயம் இதை நான் காமதேனு இவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இந்த விக்ரம் கண்டிப்பாக அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம
ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதில் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். என்னப்பா காப்பி பண்ணுறியா அப்படின்னு நினச்சாலும் சரி, நீ டீ ஆத்துறையான்னு நினச்சாலும் சரி, எதையோ நீங்கள் எத்தனை வரும்போது மனசில் நினச்சிக்கோங்க. என்னோட நோக்கம் என்னென்னா, அனைவரும் இந்த பூமியில் போன இந்த அனைவரும் சமமானவர்கள் மட்டுமே. உலகத்தில் பெரியவன் யார் அப்படின்னு கேட்டால் நான் தான் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் நீங்களும் பெரியவன் யாருன்னா நீங்கள் தான் அப்படியே சொல்லுங்கள். அதெல்லாம் யாருமே சின்னவன் உலகத்தில் யாருமே கடவுள் படைக்கலை, எல்லாத்தையும் பெரியவனாக தான் படைச்சிருக்கார். எல்லாத்துக்கும் அதே 6 அறிவு தான் கொடுத்துருக்காரு, யாருக்கும் 7 அறிவுலாம் கொடுக்கவே இல்லை. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறதை பொறுத்து இருக்குது. நானாக இருக்கிறதும் நாம்பளாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, மற்றவங்க கையில் இல்லை. அதனால் எந்த ஒரு விஷயமுமே நல்ல விஷயங்களை எங்கே இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பே இல்லை, யாருக்கிட்ட இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே நல்ல விஷயங்களை நிறைய பேர்த்து எடுத்துக்குவேன். அது குறிப்பாக நான் எடுத்துக்கிற நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு அன்பு, மிகையான அன்பு கிடைக்கணும்னா நான் மீனவ நண்பன் தான் எடுத்துக்குவேன். எனக்கு அவங்கள மாதிரி ஒரு அன்பு காட்டுறதுல உலகத்தில் யாரும் இல்லை. நான் எப்படினாலும் என்னை எடுத்துக்கோங்க. ஒரு அன்பு, ஒரு அன்பாக இருக்கிற உலகத்திலே அன்பானவங்க யார் அப்படின்னு கேட்டாங்களா, கண்ணை மூடி நான் சொல்லுவேன், மீனவ நண்பர்கள், மீனவர்கள் தான். அவங்கள மாதிரி அன்பானவங்க அந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படியாப்பட்டவங்க தான் அவங்க. அவங்கள மாதிரி இந்த உலகத்தில் அன்பு செலுத்துறதுக்கெல்லாம் நாம்லாம் அவங்க அன்பில் எப்படின்னா இடம் போட்டாங்களா ஒரு கால் பங்கு கூட வரமாட்டோம். அவ்வளோ அவ்வளோ கண்மூடித்தனமான அன்புங்க அவங்க அன்பெல்லாம். நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன், ஒரு சில டைம் சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டிருக்கலாம் ஏற்கனவே, என்னடா இவன் ரிப்பீட்டட் அடிச்சிட்ருக்கானே அப்படின்னு நினச்சாலும் சரி. ஏன்னா உண்மையை சொல்கிறதில் நான் தயக்க மாட்டேன், ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ அன்புகள் இருக்குது, அத்தனை அன்பை கொட்டி செலுத்துகிறாங்க. அதனால் அன்புக்கு அன்பை நான் எங்கே காப்பி பண்ணுறேன்னா அவங்ககிட்ட தான் நான் காப்பி பண்ணுறேன். உணவு சாப்பாடு போடுறதில் அவங்கள மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது மீனவ நண்பர்கள் இருந்தாலும் அவங்ககிட்ட போய் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கே புரியும் சாப்பாட்டில் வந்து அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது. அந்த விருந்து ஓம்பல், அந்த அன்பு, அந்த அன்பில் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் மேஜிக்குங்க. நீங்கள் எப்போவாது, நான் அதிகமாக என்னோடய மீனவ நண்பர்கள் எங்கே இருக்காங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்காங்க ஒரு சில நண்பர்கள். நான் ராமேஸ்வரம் போனால் அவங்கள நான் தொடர்பு கொள்வேன். கண்டிப்பாக அவங்க காட்டுற அன்பெல்லாம் நம்மலாம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் உண்மையை சொல்லலாம் கால் தூசி வர மாட்டாங்க. அப்படி அப்படி அன்பு செலுத்துகிறாங்க, அன்பிலே உருகிறாங்க, அன்பை கொட்டி இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க ஃபேமிலியே அன்பில் உருகிறாங்க, அப்படி அன்பு. இதை பற்றி நான் நிறைய விஷயம் பேசியிருக்கேன், மீண்டும் ஏன் பேசுகிறேன்னா, இதை எங்கேருந்து காப்பி பண்ணிங்கன்னா பிராமணர் இடத்துலேருந்து நான் அதை காப்பி பண்ணேன். அன்பை நான் எங்கேருந்து காப்பி பண்ணால் இவங்ககிட்டருந்து நான் காப்பி பண்ணியிருக்கேன். அன்பை செலுத்தணும், அன்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து மீனவ நண்பர்ந்து நான் காப்பி எடுத்திருக்கேன். அவங்ககிட்ட தான் காப்பி ரைட் உரிமை அப்படின்னா அவங்க தான் நான் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு, நான் என் அறிவுக்கு தான் நான் சொல்ல முடியலையா, மற்றவங்களோட விஷயத்தில் நான் தொலையிட முடியாது இல்லையா. என்னோட அறிவுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா. அதனால் நீங்கள் மறக்காதீங்க, எல்லார் இல்லத்துலேயும் காமதேவனை வச்சுக்கோங்க. காமதேவனும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் தர்றதுக்கு தயாராக இருக்காங்க. அதாவது உங்கள் பூஜை அறையில் கட்டாயம் காமதேவன் வேணுங்க. நீங்கள் ஆஃபீஸில் வைக்கிறீங்களோ வைக்கலையோ, உங்கள் பூஜை அறையில் காமதேனு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் தானாக வந்து சேரும், மாற்று கருத்தே இல்லை. காமதேனு இருக்கிற இடத்துல சந்தோஷமும் அன்பும் இருக்கிறதுல சத்தியமான உண்மைங்க. உங்கள் எல்லாத்துலேயும் காமதேனு தேவை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.